ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அதிசயமான வீடியோவை பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மான் குட்டி தன்னோட தாயை காப்பாற்றுறதுக்காக உதவி கேட்குது. அதே மாதிரி அந்த மான் குட்டிக்கு உதவி செஞ்சதுக்கப்புறமா அந்த மான் குட்டி அந்த மனிதருக்கு நன்றியும் சொல்லுது. மனிதர்கள்ட்ட இல்லாத பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மான்குட்டி வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா அதோட அம்மா வந்துட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ அப்படி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மனிதரை பார்த்துருச்சு, வந்து அவரை கூப்பிடுது. பாருங்கள் எப்படி கூப்பிடுதுன்னு பாருங்கள், காலை நக்கி கூப்பிடுது. அதை அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு அந்த மான்குட்டி போகிற திசையிலேயே அவரும் பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு. ஒரு ரெண்டு நிமிஷம் போக வேண்டியதாக இருக்குது. ரெண்டு நிமிஷம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதருக்குள்ளே ஒரு பெரிய மான் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த பெரிய மான் வந்து கொடிகளால் சுற்றி மாட்டிக்கிட்டு இருக்கு. இவரை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு போகுது, பட் அதனால் போக முடியல. அப்படி இருக்கும்போது அந்த மானை வந்துட்டு காப்பாற்றுறக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இவரும் அந்த புதருக்குள்ளே இறங்கி காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, பட் ஒருத்தர்னால் முடியல. ஸோ அவங்க டீமில் இருக்க ரெண்டு மூணு பேர் வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கொடியை வெட்டிட்டு அந்த மானை வந்துட்டு காப்பாற்றுறாங்க. அந்த மானை காப்பாற்றி விட்டதுக்கப்புறமா தான் அந்த நன்றி சொல்கிற ஒரு தருணம் வரும். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான இது. இப்போ பாருங்கள், அந்த பெரிய மானை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றின உடனே அது வந்துட்டு தெரித்து ஓடிடும். ஏன்னா வந்துட்டு அது பயந்துருக்கு. அதனால தான் ஆக்சுவலாக அது நன்றி சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, அது பயந்துருக்கு, அதனால் ஓடிடுச்சு. ஆனால் அந்த சின்ன மான்குட்டி விடலை. அவங்க அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல வந்து அந்த மனிதருக்கு நன்றி சொல்லும் விதமாக கீழே படுத்து தலையை கீழே வச்சுக்குது. அவர் தலையை கோதி விட்டு நீவி விட்டதுக்கப்புறம் தான் அந்த மான்குட்டி வந்துட்டு போகுது. இப்படி ஒரு அதிசயமான ஒரு பிராணியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மனுஷங்கக்கிட்ட கூட இன்றைக்கி நன்றி சொல்கிற பழக்கம் இல்லை. அந்த பழக்கம் மிருகங்கள்கிட்ட பார்க்க ரொம்ப அதிசயமாக இருக்குது. எல்லோரும் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.